மூன்று முறை 142 அடி உயர்த்தப்பட்டிருக்கிற அந்த வரலாறும் அன்றைய எதிர்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் அவர்களுக்கு கூட்டணி தர்மத்தை காப்பாற்றுவதற்காக நீங்கள் வேண்டுமானால் மௌனத்தை கடைபிடிக்கலாம். தனிப்பட்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த தென் மாவட்ட மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையாக இருப்பதனாலே என்னவோ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு இது வேப்பக்காயாக கசக்கிறது. திமுகவுடைய தலைவர் மௌனம் காப்பது எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் இந்த நாட்டினுடைய தாய் தமிழ் நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து கொண்டு நீங்கள் மௌனம் காப்பதுதான் இந்த விவசாயிகளுக்கு வேதனையை அளிக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற நாடுவதாக இந்த முல்லை பெரியாறு குறித்து இதுவரை முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வாய் திறக்கவே மறுக்கிறாரே, அதனுடைய மர்மம் என்ன என்று நமக்கு தெரியவில்லை. ஆகவே இந்த 142 அடி தேங்குவதிலே இந்த அரசுக்கு என்ன தயக்கம்? ஏன் கேரள அரசுக்கு அடிபணிகிறது? ஏன் கேரள அரசினுடைய அந்த அழுத்தத்துக்கு அடிபணிந்து கூட்டணிக்காகவா தொடர்ந்து இந்த கல் நெஞ்சம் படைத்த இந்த அரசுக்கு தொடர்ந்து இது போன்ற சர்வாதிகார போக்கிலே செயல்படுமானால் இந்த அரசுக்கு தகுந்த காலத்தை இந்த மக்கள் புகட்டுவார்கள். முல்லைப்பெரியாறு தற்போது முல்லைப்பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருவதான அணையின் நீர் மட்டம் 136 அடியை எட்டுகிறது. நேற்றைய நிலவரப்படி முல்லைப்பெரியாறு அணை நீர்பிடிப்பு பகுதிகளான பெரியார் அணையில 30.4 மில்லிமீட்டர் மழையும் தேக்கடி ஏரியில 38.4 மில்லிமீட்டர் மழையும் பெய்தது. இதனால் அணைக்கு நீர் வரத்து வினாடிக்கு 4117.64 கனஅடியாக இருந்தது. தமிழக பகுதிக்கு அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கனஅடி நீர் தண்ணீர் திறந்து விடப்பட்டது. இப்போது கோரிக்கை என்னவாக இருக்கிறது? முல்லை பெரியாறு அணை வியாழக்கிழமை நீர்மட்டம் 134.90 அடியாக இருந்தது. இப்போது 152 அடி என்பது நம்முடைய கனவு. ஆனால் 142 அடியாக உயர்த்தி கோரிக்கை வைக்கப்பட்டு இருக்கின்றது. பாசன விவசாயிகள் சங்கங்கள் தொடர்ந்து இந்த அரசை இன்றைக்கு வலியுறுத்தி வருகின்றார்கள். ஆகவே நீர்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பொழிவு இருக்கிற போது அந்த தண்ணீரை தேக்கி வைத்து முறையாக பராமரித்து 142 அடியாக உயர்த்துகிற போது இந்த 5 மாவட்ட மக்களுடைய குடிநீர் தேவைக்கும் விவசாயத்திற்கும் கால்நடைகளுக்கும் இது முழுமையாக பயன்படும் என்பது எல்லோரும் அறிந்த உண்மை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற நாடுவதாக இந்த முல்லை பெரியாறு குறித்து இதுவரை முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வாய் திறக்கவே மறுக்கிறாரே, அதனுடைய மர்மம் என்ன என்று நமக்கு தெரியவில்லை. அவர் வாய் திறக்க மறுப்பது ஒரு புறத்தில் இருந்தாலும் நமக்கு நீர் அந்த பாசன பகுதிகளுக்கு தேவையான நீரை சேமித்து வைப்பதற்காகத்தான் இந்த அணையை ஜான் பென்னிக்விக் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே இந்த 142 அடி தேங்குவதிலே இந்த அரசுக்கு என்ன தயக்கம்? ஏன் கேரள அரசுக்கு அடிபணிகிறது? ஏன் கேரள அரசினுடைய அந்த அழுத்தத்துக்கு அடிபணிந்து கூட்டணி தர்மத்தை காப்பாற்றுவதற்காக நீங்கள் வேண்டுமானால் மௌனத்தை கடைபிடிக்கலாம். தனிப்பட்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஆனால் திமுகவுடைய தலைவர் மௌனம் காப்பது எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் இந்த நாட்டினுடைய தாய் தமிழ் நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து கொண்டு நீங்கள் மௌனம் காப்பதுதான் இந்த விவசாயிகளுக்கு வேதனையை அளிக்கிறது. ஆகவே 142 அடியை இன்றைக்கு மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, நீர்வரத்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. நீர் பிடிப்பு பகுதிகளிலே மழை நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் அதை சேமித்து வைத்தால் 142 அடி உயர்த்தினால் இந்த விவசாயிகள் வயிற்றில் பால் வார்த்ததாக இருக்கும். ஏற்கனவே 3 முறை 142 அடி உயர்த்தப்பட்டிருக்கிற அந்த வரலாறும் அன்றைய எதிர்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியும். ஆனால் முல்லை பெரியாறு அணை என்று சொன்னாலே இந்த தென் மாவட்ட மக்களுடைய ஜீவாதார பிரச்சனையாக, இந்த தென் மாவட்ட மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையாக இருப்பதனாலே என்னவோ முற்றுவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு இது வேப்பக்காயாக கசக்கிறது. திருமங்கலம் பிரதான கால்வாயிலே கூட இன்றைக்கு தண்ணீர் திறந்து விடுவதற்கு இந்த அரசு தயக்கம் காட்டுகிறது. தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இந்த திருமங்கலம் பிரதான கால்வாய் தற்போது நடவு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதிகளிலே. ஆகவே மார்ச் 1 வரை தண்ணீர் திறந்து விட்டால்தான் அது போதுமானதாக இருக்கும். ஆகவே இதையெல்லாம் மனதில் வைத்து இங்கே நம்முடைய மக்களுக்காக, நம்முடைய மக்களின் வாழ்வாதாரத்திற்காக, நம்முடைய மக்களின் அந்த பயிர்களை உயிராக வளர்க்கின்றார்களே அதை காப்பாற்றுவதற்காக நீரை திறந்து விடுவதற்கு கூட கருணை இல்லாத கல்லஞ்சம் படைத்திருக்கிற அரசாக இந்த திமுக அரசு இருக்குமேயானால் தொடர்ந்து இந்த கல் நெஞ்சம் படைத்த இந்த அரசுக்கு தொடர்ந்து இது போன்ற சர்வாதிகார போக்கிலே செயல்படுமானால் விவசாயிகளுடைய கோரிக்கையை செவிமடுத்து கேட்பதற்கு முன்வராமல் காலம் தாழ்த்துவேயானால் இந்த அரசுக்கு தகுந்த பாடத்தை இந்த மக்கள் புகழ்வார்கள். நம்முடைய புரட்சித் தலைவரையா எடப்பாடி அவர்களுடைய காலத்தில் இது போன்ற ஒரு சூழ்நிலை வருகிற போது 5 மாவட்ட மக்களையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அன்றைக்கு நடத்தி காட்டினார்கள். இரு மாநில உறவு அது மிகவும் முக்கியம், அது மிகவும் அவசியம் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை, அது எல்லோரும் அறிவார்கள். ஆனால் உறவை நாம் காக்கிறோம் என்று சொல்லி உரிமையை நாம் விட்டுக் கொடுத்து விட்டால் நாம் வாழ்வாதாரத்திற்கு விவசாயிகள் எங்கே போவார்கள்? ஆகவே வரப்பிரசாதமாக கிடைத்திருக்கிற இந்த முல்லை பெரியார் அணை நமக்கு காலகாலத்திற்கு போற்றி பாதுகாக்கப்பட்ட ஒரு அட்சய பாத்திரம். ஆகவே அட்சய பாத்திரத்தை அலட்சியமாக பார்த்து கொண்டிருக்கின்ற, கையாண்டு கொண்டிருக்கின்ற அந்த அட்சய பாத்திரத்தை முறையாக பராமரிக்காத இந்த முல்லை பெரியார் அணையை அலட்சியப்படுத்துகிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் இப்போதாவது விழித்து கொண்டு 142 அணியை உயர்த்துவதற்கு நீங்கள் ஆணையிடுவீர்களா என்று இந்த விவசாயிகள் அவரோடு காத்திருக்கிறார்கள். ஆணையிட இல்லை என்று சொன்னால் உங்களுக்காக வருகிற தேர்தலிலே தகுந்த பாடத்தை போற்றுவார்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.